மீண்டுமாய் வேதமும் கீதமும் நிகழ்ச்சி உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அநேகர் பார்த்து ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்டாவதாக ஜபத்தை குறித்த பல பாடல்களை கேட்டோம். ஜபம் மட்டும் போதாது. அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள், சபை வளர்கிறது, ஆயிரக்கணக்கான மக்கள் பெருகினார்கள், ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர், அடுத்து 40 வருடம் நடக்க முடியாத ஒரு முடமானவன் அவன் சுகமடைகிறான், உடனே 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். இப்படி ஆயிரக்கணக்கில் மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் மக்கள் கூட்டம் பெருகி ஏராளமான வளர்ச்சியை பார்த்தாலும் அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள், நாங்களோ ஜபம் பண்ணுகிறதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல். ஜபம் மட்டும் நமக்கு போதாது, வசனமும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை சமநிலையில் இருக்கும். யூ வில் பி எ பேலன்ஸ்ட் பிலீவர். இந்த வாரம் முழுவதும் பேலன்ஸ்ட் பிலீவர், சமநிலை விசுவாசி, இதுதான் இந்த தலைப்பில் தான் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளையும் நாம் கேட்டு பாடி நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். சமநிலை கிறிஸ்தவன், பேலன்ஸ்ட் பிலீவர். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதிங்க. இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஒரு சமநிலை கிறிஸ்தவனாய் மாற வேண்டும். சரீரத்தில் எல்லா அவயவங்களும் சீராக வளர்ந்தால்தான் அது நல்ல வளர்ச்சி. ஒன்று வளர்ந்து ஒன்று வளராவிட்டால் அதில் ஏதோ ஒரு குறை இருப்பது போல எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு காரியத்தில் வளர்ந்து ஒன்றில் வளராமல் இருக்கிற எல்லா குறைபாடுகளும் நீங்கி ஆண்டவரே, இந்த ஜூலை மாதத்தில் நாங்கள் சமநிலை கிறிஸ்தவர்களாக, சத்தியத்தை சரியாய் அறிந்தவர்களாக, சரியாய் வளர்கிறவர்களாக, சீராய் வளர்கிறவர்களாக, எல்லாவற்றிலும் வளர்கிறவர்களாக நீர் எங்களை மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை காண கிருபை தாரும். நீங்கள் என்னென்ன காரியங்களில் நாங்கள் பெருக வேண்டும் என்று சொல்கிறீங்களோ அவைகளில் பெருக உதவி செய்யும். இந்த ஆராதனை கலந்து கொள்கிற அனைவரும் கிறிஸ்துவை போல மாறுவார்களாக, அப்படிப்பட்ட ஒரு சாயல் உண்டாவதாக. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களோடு இருப்பதாக. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமும் என்னை வணந்திடுமே. பாடலாமா? Thank you, Lord. Irukaratha thangi ennai thiruchittam po nadathidume kuyavan kaiyil வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. பாடலை கேட்டுக்கொண்டிருக்க சகோதர சகோதரிகளே, குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல இதை ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் எவ்வளவு நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் என்பதல்ல முக்கியம். It's not that how much we know him, but how much we surrender our life for him. எவ்வளவு அவரை அறிந்திருக்கிறோம் என்பதல்ல முக்கியம். நிறைய தெரிஞ்சோம், ஒன்றுமே செய்யலைன்னா ஆண்டவர் வருத்தப்படுவார். ஸோ எவ்வளவு அவரை பற்றி அறிந்திருக்கிறோம், எனக்கு இது தெரியும், அது தெரியும், இப்படி தெரியும், ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார், அந்த அறிவது பெரிய விஷயம் அல்ல. அறிந்ததற்கு நம்மை அர்ப்பணிக்கிறவது. ஸோ அறியணும், அர்ப்பணிக்கணும். யூ மஸ்ட் நோ ஹிம் அண்ட் யூ மஸ்ட் சரண்டர் யுவர் லைஃப் டு ஹிம். ஒரு அர்ப்பணத்தோடு. அதனால குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல என்னை வணைந்திடுங்கப்பா. நம்முடைய பாடல்கள் நமது வாழ்க்கையாய் மாற வேண்டும். இந்த வேதமும் கீதமும் நிகழ்ச்சியில் லெட் யுவர் சாங் பிகம் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பாட்டே வாழ்க்கையாக மாறட்டும். அர்ப்பணித்து பாடுறீங்களா? தேங்க்யூ லார்ட். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே மாக
வழி நடத்தும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் கற்பணித்து காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போ நடத்திடுமே குயவன் கையில் களிமன்னா தீனம் நீ வனைந்திடுமே வனைங்க ஆண்டவரே. எத்தனை வருடம் பிரசங்கம் கேட்டாலும், எத்தனை பிரசங்கங்களை கேட்டாலும் அது நன்றாய் இருக்கிறது, இவர் நன்றாய் பேசினார், அவர் நன்றாய் பேசினார், ரொம்ப அருமை என்று சொல்லிவிட்டு போகிற ஒரு அனுபவம் இல்லப்பா. இப்படி நான் வாழ வேண்டுமே என்ற ஒரு அர்ப்பணம், அந்த வசனத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கிற ஒரு இருதயம் எங்க வாழ்க்கைக்கு வேணும் ஆண்டவரே. நற்குணசாலிகளாய் நாங்கள் மாற வேண்டும். வேத வாக்கியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கலும் அந்த பெரேயா பட்டணத்தால் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். கேரக்டர் சேஞ்ச் ஆகுது. இன்னைக்கு வசனங்கள் நமது வாழ்க்கையை மாற்ற வேண்டும். படிக்க 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 அழுக்கு துணியில சோப்பு போட்ட அழுக்கு போவது போல நம்முடைய கரைகள் குறைகள் நீங்க வேண்டும். ஒரு சுத்திகரிப்பை உண்டாக்குகிற வல்லமை இந்த வேத வசனத்துக்கு இருக்கிறது. ஒருவர் சொன்னார், All other books are information, but only the Bible is transformation. All other books can give you information. எல்லா புத்தகங்களும் உலகத்தில் தகவலை தான் தரும், ஆனா இந்த புத்தகம் மட்டும்தான் வாழ்க்கையில் மாற்றத்தை தரும். This is the book of transformation. This is the book of transformation. இதில் என்ன பிழை இருக்கிறது, இதில் என்னவெல்லாம் பிழைகள் எங்கெல்லாம் இருக்கிறது என்று பிழைகளை கண்டுபிடிக்க ஒரு மனிதன் பைபிளை படித்தான், பஞ்சாபை சேர்ந்த ஒரு மனிதன். இதில் குற்றம் கண்டுபிடிக்க நினைத்தான், இதில் என்ன குறை இருக்கிறது என்று கண்டுபிடிக்க நினைத்தான். ஆனால் அந்த பைபிளை படித்த சில நாட்களுக்குள் அவன் சொன்னான், வேதாகமத்தில் இருக்கிற குறைகளை கண்டுபிடிக்க நான் விரும்பினேன், ஆனால் அதுவோ படிக்கும் போது என்னிடத்திலிருந்து குறைகளை காண்பித்தது. அதுதான் வேதத்துக்கு இருக்கிற வல்லமை. திசையில் போக வேண்டும் என்று முடிவெடுக்க முடியாத சந்தர்ப்பங்களில் எல்லாம் நான் இந்த பரிசுத்த வேதாகமத்தை நோக்கியே போயிருக்கிறேன் என்று சொன்னார் தேசத்தந்தை காந்தியடிகள். இன்னைக்கு இந்த வேத வசனம் நம்முடைய வீடுகளில் இருக்கிறது. அலங்கார பொருளாய் அல்ல, அலங்கார பொருளாய் அலமாரியில் இருக்க வேண்டிய பொருள் அல்ல, இது நம் இதயத்தில் இருக்க வேண்டும். படுக்கைக்கு பக்கத்தில் வைக்க வேண்டிய புத்தகம் அல்ல, இதயத்தில் இருக்க வேண்டும். அந்த வசனங்கள் இதயத்துக்குள் வரட்டும். ஒவ்வொரு நாள் வசனங்களை சிந்தியுங்கள், வசனங்களை உங்கள் மனதில் நிறுத்துங்கள், அதை அறிக்கையிடுங்கள், அந்த வசனங்களை சொல்லுங்கள். பகல் முழுவதும் உங்கள் சிந்தனையை வேத வசனம் பற்றி பிடிக்கட்டும். வேத வசனங்களால் உங்கள் இருதயம் நிரம்பி இருக்கட்டும். தண்ணீர் நிறைந்த ஒரு பாத்திரத்தை போல உங்கள் இருதயம் வசனத்தினால் நிரம்பி இருப்பதாக. அந்த வசனங்கள் எந்த பக்கத்தில் என்ன பிரச்சனை வந்து நம்மை நெருக்கினாலும் வசனங்கள் வெளிப்படட்டும். ஆகவே வசனம்தான் நமக்கு ஜீவன், வசனம்தான் நமக்கு பலன், வசனம்தான் நமக்கு அஸ்திபாரம். வசனத்தில் தெளிவாயிருப்போம், உறுதியாயிருப்போம். Thank you Lord. ஆழ்கடலில் அலைகளினா அசையும் போது நண்பன் என் இயேசு உண்டு சேர்ந்திடுவே அவர் சமூகம் ஆத்ம நண்பன் சமூகம் அவர் நமக்கா
கரத்தால் ஆண்டவரே உம்முடைய பொற்கரங்களினால மண்ணை போல என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே நீங்க விரும்புகிற பாண்டமாய் நான் மாறணும். என் சித்தம் அல்ல, என் விருப்பம் அல்ல, நான் விரும்புகிற நிலையில அல்ல, நீங்க விரும்புகிற நிலையில நான் மாற உதவி செய்யுங்கப்பா. உங்க பொற்கரங்களால் என்னை வணைங்க. இந்த ஜூலை மாதத்துல உம்மால் வணையப்பட்ட ஒரு பாத்திரமாக, உம்மால் வணையப்பட்ட ஒரு பாத்திரமாய் நான் காணப்பட உதவி செய்யுங்க. இன்ஃபர்மேஷனுக்காக அல்ல, டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக இந்த பைபிளை கையில் எடுக்கணும். ஆண்டவரே முந்தின 6 மாதங்கள் காணாத ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை இந்த பிந்தின 6 மாதங்களில் பார்க்கணும். ஆண்டவரே ஐயா, அந்த வருஷத்தின் பாதி நாட்களை தாண்டி வந்துவிட்ட எனக்கு அடுத்த மீதி 6 மாதங்கள் உடைய வருகை தாமதிக்குமானால், ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பீரானால், ஒரு மறுரூபத்தை என் வாழ்க்கையில காண்பிக்க வேண்டும். Lord, I must be transformed. நான் மறுரூபமாக வேண்டும், உம்மை போல மாற வேண்டும். என்னை பார்க்கிறவர்கள், எங்கள் குடும்பத்தை பார்க்கிறவர்கள், அன்றைக்கு ஏசாயா சொன்னது போல, நானும் கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். We are signs and wonders. அற்புதங்களாக அடையாளங்களாக இருக்கிறோம் என்று சொல்லத்தக்கதாக பாழும் ஆண்டவரே, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில், கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் நாங்கள் பிரகாசிக்கும் சுடர்களாய் விளங்க கர்த்தர் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள், இந்த வசனங்களை கேட்கிறவர்கள், இந்த பாடலை பாடி ஆராதிக்கிறவர்கள் எல்லார் வாழ்க்கையிலும் ஆண்டவரே உம்முடைய கரங்களை நீட்டி தொட்டு ஆசீர்வதித்து ஆண்டவரே ஒரு மறுரூபத்தை உண்டாக்குவீராக. ஆள் கடலில் அன்று அலைகளின் நடுவில் என்ன செய்வேன், எங்கு போவேன் புரியாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்கள் நாடின துறைமுகத்தில் கொண்டு வந்து சேர்ப்பீராக. அவர்கள் குடும்பங்களில் ஒரு அதிசயம் நடப்பதாக, மனபாரங்கள் மறைவதாக. எப்பக்கம் திரும்பினாலும் சுனாமி போன்ற அலைகளும் புயல்களும் போராட்டங்களும் நிறைந்த வாழ்க்கையில ஒரு அமைதி வராதா நினைக்கிறவர்களுக்கு ஒரு அமைதி உண்டாவதாக, ஒரு அதிசயம் உண்டாவதாக, ஒரு அற்புதம் உண்டாவதாக, ஒரு ஆறுதல் உண்டாவதாக, ஒரு விடுதலை வருவதாக. இந்த 7வது மாதம் ஆசீர்வாதமான மாதமாய் இருப்பதாக. ஜெபங்களுக்கு பதில் வருவதாக. நல்ல தேவனே, ஜெபத்தை கேட்கிறவரே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாதவரே, உடைந்து போன உள்ளங்களோடு உடைய முகத்தை நோக்கி பார்க்கிற யாராயிருந்தாலும் அவர்களுக்கு ஒரு அதிசயம் நடக்க ஜெபிக்கிறேன், ஒரு அற்புதம் நடக்க ஜெபிக்கிறேன், ஒரு ஆசீர்வாதம் உண்டாக ஜெபிக்கிறேன், ஒரு அற்புதமான காரியம் வீடுகளில் நடக்க ஜெபிக்கிறேன். நீண்ட கால ஜெபங்கள் ஆண்டவர் கேட்கப்படுவதாக. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. ஐயோ, என் கணவர் ரட்சிக்கப்படவில்லையே என்று நினைக்கிறவரை உம்முடைய பொற்கரங்களால் தொட்டு உமது பாண்டமாய் உமது ஆலயமாய் மாற்றுங்க ஆண்டவரே. என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லையே என்று நினைக்கிறவர்களுக்கு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட உதவி செய்வீராக. என்னுடைய மனைவி ரட்சிக்கப்படவில்லையே நினைக்கிறவர்களுக்கு ரட்சிக்கப்பட லீதியாளின் உள்ளத்தை திறந்தது போல திறப்பீராக. அக்கம் பக்கத்தில் உறவினர்கள் சொந்தக்காரர்கள் வீட்டில் இருக்கிறவர்கள் யாரெல்லாம் இன்னும் மனம் திரும்பவில்லையோ உடைய வசனத்தினால் தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டவர்களாய் நீங்க மாற்றுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த வேதமும் கீதமும் நிகழ்ச்சியில பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். நாங்கள் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள கிருபை தாரும். இந்த லிங்கை ஷேர் பண்ணி அநேகர் ஆசீர்வதிக்கப்பட கிருபை தாரும். உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே துதி. எங்கள் ஜபங்களை கேட்டு அற்புதங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, முந்தின 6 மாதங்களை விட பிந்தின 6 மாதங்கள் மகிமையாய் இருக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை இரவு சந்திப்போம். காட் பிளஸ் யூ.